வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைகள் வீட்டில் தேவையில்லாமல் தூக்கி போட்ட பொருள்களையும் யூஸ்ஃபுல்லுன்ற நம்ம வீட்டு பொருள்களையும் வச்சு ஒரு வித்தியாசமாக என் பையன் ஒரு பொருள் செஞ்சுருக்கான். அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி விளாடலான்றத செஞ்சு காட்டுவான் பாருங்கள். இதேது உங்கள் வீட்லேயும் இருக்க பசங்க வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதை என்ன மாதிரி பண்ணி யூஸ் பண்ணலான்றதையும் செஞ்சுருக்கான், காட்டுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா, அந்த வெடித்த பலூன், வெடித்த பலூனு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் உபயோகம் இல்லாமல் தூக்கி போட்ட டப்பாக்கள் அதையும் எடுத்துக்கோங்க. அந்த பலூனோட வாய்ப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, பலூனோட வாய்ப்பகுதி, அந்த வாய்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த பயனற்ற பொருட்களை வைத்து ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றி காட்ட போகிறான் ஜசுரேன். இப்போ அது எப்படின்னு காட்டுறேன், செஞ்சு காட்டுப்பா. அந்த பலூன் எடுத்து அந்த டப்பா மேல் பகுதியில் மாட்டிக்கிட்டு, இதுக்கு நீ ரப்பர் பண்ணலாம் அந்த இடத்த வேலை, அந்த பலூனோட வாய்ப்பகுதியவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கான். இப்போ அடுத்த ஒரு கேனில் ஒவ்வொரு விதமான கேன்லையும் மாட்டி மாட்டுறாரு. ஒரு பெரிய கேனு, ஒரு சின்ன கேனு, அந்த மாதிரி மாட்டுறாரு. நல்லா இழுத்து டைட்டாக வச்சு ரப்பர் பேண்ட் போடணும். டைட்டாக வச்சு ரப்பர் பேண்ட் போட்டால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த ரப்பர் பண்ணு அதோட வாய்ப்பகுதியை தான் அவர் எடுத்து போகிறார். தனியாக ரப்பர் பண்ணலாம் போடலை, யூஸ் பண்ணல. அந்த பலூனோட வாய்ப்பகுதி ஓகே. இப்போ ரெண்டு இது மாற்றிட்டாரு. இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இது மாற்றுறாரு. இப்போ வேஸ்டான பலூனோலையும் நம்ம வேஸ்டான கேன்களையும் எல்லாமே செட் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு விதமான பெரிய டப்பா, ஒரு சின்ன மூடி, இன்னொரு சின்ன டப்பா, இது ஒரு பெரிய டப்பா, இது ஒரு பெரிய டப்பா. ஒவ்வொரு டப்பாவோடையும் ஒவ்வொரு விதமான சவுண்டு வரும்ன்றக்காக செட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இதில் என்னென்ன சவுண்டு வரும்ன்றத உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். இதை இவங்களே செஞ்சு பார்த்து வெடிச்சு போன பலூனையும் வேஸ்ட்டாக போன கேன்களையும் வச்சு இவங்களே செஞ்சு இதுன்னு போது மூளைத்திறன் அதிகரிக்கும். அது அவங்களே செஞ்சு விளையாடுறதுனால இன்னமும் அவங்களுக்கு ஆர்வங்கள் கூடும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். இதில் என்ன சவுண்டு வருதுன்ற காட்டுறோம் பாருங்கள். ஊதுறதுனாலே அதில் ஒரு சவுண்டு வருது. இப்படி பயன் இல்லாத பொருளை பயனுள்ள பொருளாக மாற்றி உங்கள் வீட்டில் இருக்க சிறுவர்களும் விளாட்றதுக்கு இது உதவியாக இருக்குன்னு நினச்சி செஞ்சுருக்கோம். இது பிடிச்சிருந்தா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்வரேனை கொஞ்சம் வாழ்த்துங்க. இது அவர் முயற்சி பண்ணி பண்ணது, நாங்கள் யாருமே சொல்லிக் கொடுக்கல. இது அவருடைய ஐடியாவில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ண முடிஞ்சவங்களும் பண்ணுங்கள். நன்றி.